வணக்கம். விஜயகுமார் ராஜேந்திரன் நம்ம எருமசாடி அவரோட இயக்கத்தில் அருள்நிதி அவர் வந்து லீலா நடிச்சு விளையாடுற படம் தான் டி பிளாக். இன்னைக்கு நம்ம இந்த படத்தோட மூவி தான் பார்க்க போகிறோம். படத்தோட மூவி பாருங்கள், உங்களுக்கு பிடித்திருந்தால் கடைசியில் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க இந்த டி பிளாக் எப்படி வந்திருக்கு பார்க்கலாம். டி பிளாக், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜயகுமார் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள். இப்போ தான் ஒரு மெயின் ஸ்ட்ரீமுக்கு ஒரு டேரக்டராக வந்து இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காரு. பரவாயில்ல, இது ஒரு டிபெண்டன்ட் டேரக்டர் மாதிரியே தெரியல, நல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டேரக்டர் எடுத்த கதை மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாத நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவர் யூடியூப்பில். சரி, இந்த படத்தோட கதை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு காலேஜுங்க, காட்டு நடுவில் ஒரு காலேஜ். அந்த காலேஜில் வந்து அப்பப்போ பெண்கள் வந்து இறந்து போகிறாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுனாக்கா, அந்த காட்டில் வந்து நிறைய இந்த வன விலங்குகள்லாம் இருக்குது, அதில் வந்து சிறுத்தை தான் அடித்து இந்த பெண்களை கொள்ளுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. ஆனால் அந்த பெண்களை கொள்வது யார், அதுக்கு பின்னாடி என்ன பின்னணி அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிற ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக வர கதாநாயகன் தான் அருள்நிதி. அதுக்கப்புறம் அதை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இதுதான் வந்து படத்தோட கதை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த படம் வந்து ஒரு த்ரில்லர் படம். ஸோ அந்த த்ரில்லருக்கான ஒரு எலமெண்ட் படத்தில் இருந்ததா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா, இருந்ததுன்னு சொல்லலாம். ஒரு சில காட்சிகள்லாம் ரொம்ப நல்லாவே இருந்தது, நம்மளுக்கு பயமூட்டும் கூடிய காட்சிகளாகவே இருந்தது. ஒரு சமயத்தில் எதனா பேய்படுமா இல்லை என்ன அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வருது. ஆனால் அதுக்கப்புறம் தான் போக போக ரிவீல் பண்ணுறாங்க அது பின்னணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா 2006-2008 இந்த மாதிரியான ஒரு காலகட்டங்களில் வர படம் மாதிரி தான் அதை வந்து காட்டுறாங்க. ஸோ அந்த காலங்களில் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த காலேஜில் வந்து ராகிங் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து ரொம்ப தடத்துக்குற மாதிரி இருந்தது. இப்போ நம்மளுக்கு அது ரொம்ப கிளிஷாக ஆயிடுச்சு. இந்த படத்தில் இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, கிட்டத்தட்ட அந்த 2008-2006 காலகட்டத்தில் இருந்த காலேஜ்கள்லாம் எப்படி இயங்கும், சீனியர்ஸ்லாம் அப்படியே ராகலாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கதைகளும் தான். ஒரு டிபிக்கலான ஒரு காலேஜில் எடுக்கப்பட்ட ஒரு காட்சிகள் மாதிரி தான் நகருது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே. ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே இந்த படத்தில் அந்த த்ரில்லர் எலமெண்ட்டை வந்து வச்சுட்டு வராங்க. ஸோ இன்டர்வியூல வந்து நம்மளுக்கு ஓப்பன் பண்ணுறாங்க, யார் வந்து இதெல்லாம் அப்படி பண்ணுறது அப்படின்ற மாதிரி. செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே இது பின்னணி என்ன அப்படின்ற மாதிரி தான் கதை வந்து நகருதுங்க. அருள்நிதி அவர் எப்பவுமே எந்த கேரக்டர் கொடுத்தாலுமே அப்படியே க்ளோஸ்டாக கொஞ்சம் செட்டடாக நடப்பார் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த படத்தில் நல்லாவே பண்ணியிருக்காரு. ஹீரோயின் கதாபாத்திரம் அவங்களாம் அப்படியே வந்துட்டு அப்படியே போகிறாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸுங்களாம் அவர், அதாவது விஜயகுமாரே ஒரு ஃப்ரெண்ட்ஸாக வந்து நடிச்சிருக்காரு ஹீரோவுக்கு. அப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு பேர் கிமா மைலோ அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டரை ஒருத்தர் வந்து எடுத்து பண்ணியிருப்பார், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். படலங்களில் அவர் பண்ணுற காமெடி வந்து நல்லா வாய்விட்டு சிரிக்கும்படியாக இருந்தது. திரைக்கதை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, ஒரு த்ரில்லர் படத்துக்கு வந்து எந்த விதமான ஒரு திரைக்கதையோ அந்த விதமான ஒரு திரைக்கதையை வந்து அமைச்சிருந்தாங்க. கதை வந்து இது பேஸ்டான ட்ரூ இவெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்கில் போட்டாங்க. இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரிலாம் நடந்திருக்கா, என்ன கொடூரமாக நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் நம்மளுக்கு வருது. படம் பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த பயனாக்கா, இந்த மாதிரியான ஒரு விஷயம் இந்த மாதிரியான ஒரு காலேஜில் வந்து நடந்திருக்கு, அதுவும் உண்மையாக நடந்திருக்கு அப்படின்ற ஒரு சிந்தனை எண்ணம் இருக்கு இல்லையா, அதுவே நம்மளுக்கு வந்து அள்ளு விட்டு போகுது. சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக நம்மளுக்கு லேக் அடிக்குது, அங்கங்கே போர் அடிக்குது. ஏன்னா இது ஃபுல்லாகவே ஒரு காலேஜ் அதெல்லாம் நம்மளுக்கு காட்டுற மாதிரியான ஒரு திரைக்கதை தான். கட் ஆஃப் வந்து கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் விறுவிறுப்பாகவே நகர்ந்தது. அது மட்டும் இல்லாத இந்த படத்தில் முக்கியமாக ஒரு வில்ல கதாபாத்திரம் எடுத்து ஒருத்தர் பண்ணியிருப்பார், ரொம்ப அட்டகாசமாக பண்ணியிருந்தார் அந்த கேரக்டராகவே இருந்தார். அவர் வர காட்சிகள்லாம் ரொம்ப நல்லாவே இருந்தது. பாவம் கிளைமேக்ஸில் தான் நீங்கள் படத்தை பாருங்கள். இந்த டி பிளாக் பார்த்தோன்னே இந்த டிமாண்டி காலனியோட செகண்ட் பார்ட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டுருந்தாங்க, அதுக்கு எதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இந்த டி பிளாக் வந்து முழுக்க முழுக்க ஒரு தனிப்பட்ட ஒரு கதை தான். இது வந்து ஒரு த்ரில்லர் படம். ஸோ அந்த த்ரில்லர் படத்தை விரும்புகிற நபர்களுக்கு இந்த படம் வந்து பிடிக்கும். மற்றபடி ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் பண்ணாமல் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனான ஒரு த்ரில்லர் படத்தை வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து சொல்கிற மாதிரி படத்தில் பெருசாக அவ்வளோ எதுவுமே கிடையாது, ஜஸ்ட்டு போய் உட்காந்து பாருங்கள், ஓரளவுக்கு படம் வந்து போகும். இந்த படத்துக்கு நம்ம சேனல் சார்பாக கொடுக்க போகிற ரேட்டிங் 6/10. இந்த மூவி முடிந்தது. உங்களுக்கு இந்த மூவி பிடித்திருந்தால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.